வணக்கம். இன்னைக்கு அக்டோபர் மாதம் 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதுனால கிருத்திகை உத்தரம் உத்தராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க 1ஆம் தேதி, 10ஆம் தேதி, 19ஆம் தேதி, 28ஆம் தேதி ஆங்கில தேதிகளில் பிறந்தவங்க, கிழக்கு பார்த்த வாசலுள்ள வீட்டில் குடியிருக்கிறவங்க, ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்க, இவங்க எல்லாருமே இன்னைக்கு கோயிலில் போய் பிடிச்ச சாமிக்கு எரியிற தீபத்தில் நெய் சேர்த்துறதும், கோயில் வாசலில் இருக்கிற ஏழை எளியவங்களுக்கு காசு பணம் கொடுக்கறதும் நல்லது. பலனை அனுபவத்திலே பார்ப்பீர்கள். இன்றைக்கி நல்ல நேரம் உண்டா? உண்டு. காலை 6:00 to 7:30 எப்படி இருக்க போகிறது இந்த ஞாயிற்றுக்கிழமை, இப்போ பார்க்கலாம். மேஷராசிக்கார நேயர்களே, உங்களோட பலவீனம் அவசரம், பதற்றம், முன்கோபம், இதனாலெல்லாம் தோற்று போவீர்கள் இன்னைக்கு. எப்படி தப்பிக்கிறது? கோயிலில் வீட்டில் எரியிற தீபத்தில் நெய் சேர்த்துங்க, பிரார்த்தனை பண்ணுங்க, மந்திரம் 108 தடவை எழுதுங்க அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ அன்னை மகாலட்சுமியை நினச்சிக்கோங்க. ஓம் உஷாதேவியே போற்றி, ஓம் சாயாதேவியே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும், எழுதுங்க அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க. நிதானம், ஏழை எளியவங்களுக்கு காசு பணம் கொடுங்க. கவனம், அனுகூலமான எண் 4, 6 திசை தெற்கு கிழக்கு, நிறம் வெள்ளை சிவப்பு. ரிஷபராசிக்கார நேயர்களே, அசட்டு தைரியம், ரொம்பவும் பெருந்தன்மை, செலவழிப்பதில் ஆடம்பரம், இதெல்லாம் உங்களோட பலவீனம். அதனால் இன்னைக்கு பிரச்சனை வரும், தோத்து போயிடுவீங்க, வீண் செலவாகும். எப்படி தப்பிக்கிறது? கோயிலில் வீட்டில் எரியிற தீபத்தில் நெய் சேர்த்துங்க, பிரார்த்தனை பண்ணுங்க, ஒரு மந்திரம் 108 தடவை எழுதுங்க அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ அன்னை மகாலட்சுமியை நினச்சிக்கோங்க. ஓம் ஓம் அருணனை போற்றி, ஓம் வருணனை போற்றி. இந்த மந்திரங்கள் காப்பாற்றும், ஏழை எளியவங்களுக்கு காசு பணம் கொடுங்க. கவனம், அனுகூலமான எண் 1, 2 திசை தெற்கு மேற்கு, நிறம் வெள்ளை பச்சை. மிதுன ராசிக்கார நேயர்களே, பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, நிதானம், எல்லோரையும் மதித்து பேசுதல், இதெல்லாம் உங்களுடைய பலம், அதனால் ஜெயிப்பீங்க. பெண்களுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். ரொம்ப சந்தோஷம், கலக்கல், நல்ல நாள். அனுகூலமான எண் 1, 3 திசை கிழக்கு வடக்கு, நிறம் வெள்ளை பச்சை. கடகராசிக்கார நேயர்களே, அவ்வளவு சிறப்பான நாளாக இல்லை. உங்களோட பலவீனம் வீணாக செலவு பண்ணுறது, அதுக்கு சப்பக்கட்டு கட்டுறது, ரொம்பவும் பெருந்தன்மை, வெளிப்படையாக பேசி மாட்டிக்கிறது, இதனாலெல்லாம் பிரச்சனை வரும். எப்படி தப்பிக்கிறது? கோயிலில் வீட்டில் எரியிற தீபத்தில் நெய் சேர்த்துங்க, பிரார்த்தனை பண்ணுங்க, ஒரு மந்திரம் 108 தடவை எழுதுங்கல்ல சொல்லிகிட்டே இருங்க. அப்போ அன்னை மகாலட்சுமி நினச்சிக்கோங்க. ஓம் ஓம் பிரம்மதேவரே போற்றி, ஓம் பிரம்மதேவரே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும், நிதானம், கவனம் பண விஷயத்தில், ஏழை எளியவங்களுக்கு காசு பணம் கொடுக்கறது நல்லது. அனுகூலமான எண் 3, 7 திசை வடக்கு கிழக்கு, நிறம் வெள்ளை சிவப்பு. சிம்ம ராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம், வாழ்க்கை சிறப்பாகும். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் சிறப்பான நாள். இன்னைக்கு என்ன நடக்குதோ அதனால் உங்களுக்கு உயர்வு வரும். அது நல்லதாக கெட்டதான்னு உங்களால் கணிக்க முடியாது. நீங்கள் நல்லதுன்னு நினைக்கிறது கெட்டதாக மாறலாம், கெட்டது நினைக்கிறது நல்லதாக மாறலாம். ஆனால் இன்னைக்கு உங்களுக்கு நடப்பது நல்லதாக இருக்கும், நல்லது தான் நடக்கும். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் இதுதான். பெண்களுக்கு இன்னும் சிறப்பு, அதை ஞாபகத்தில் வச்சுக்கோ. சிம்ம ராசிக்கார நேயர்களே, ரொம்ப ரொம்ப நல்ல நாள், பிரமாதம். அனுகூலமான எண் 2, 3 திசை கிழக்கு தெற்கு, நிறம் மஞ்சள் சிவப்பு. கன்னிராசிக்கார நேயர்களே, அவ்வளவு சிறப்பான நாளாக இல்லை. கோயிலில் வீட்டில் எரியிற தீபத்தில் நெய் சேர்த்துங்க. உங்களோட பலவீனம் பேச்சினாலே மற்றவர்களை கிண்டல் என்கிற பெயரில் புண்படுத்தி விடுவது, அதுதான்
எனவே கவனமாக பேசுங்க. கோயிலில் வீட்டில் எரியிற தீபத்தில் நெய் சேர்த்துங்க, பிரார்த்தனை பண்ணுங்கள், ஏழை எளியவங்களுக்கு காசு பணம் கொடுங்க. இன்றைக்கி யாரையும் இந்த கிண்டல் பேச்செல்லாம் வேண்டாம். ஒரு மந்திரம் 108 தடவை எழுதுங்க, இல்லை சொல்லிகிட்டே இருங்க. அப்போது சிவபெருமானை நினச்சிக்கோங்க. ஓம் ஓம் அருணனே போற்றி, ஓம் கருடனே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம் கவனம். அனுகூலமான எண் 2-3 திசை தெற்கு வடக்கு, நிறம் வெள்ளை சிவப்பு. துலாராசிக்கார நேயர்களே, சந்திராஷ்டமம் 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் அசை உணவு தவிர்க்கணும், வீட்டில் கோயிலில் எரியிற தீபத்தில் நெய் சேர்த்தணும், பிரார்த்தனை பண்ணிக்கணும், ஒரு மந்திரம் 108 தடவை எழுதணும் அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போது அன்னை மகாலட்சுமியை நினைக்கணும். ஓம் காசியபரே போற்றி, இந்த மந்திரம் காப்பாற்றும். கொடுக்கல் வாங்கல் வேண்டாம், பெரிய விலையுள்ள பொருளை வாங்க வேண்டாம். வண்டி ஓட்டுவது கவனம், எல்லா விஷயத்திலும் நிதானம், முக்கிய முடிவு எடுக்க வேண்டாம். அனுகூலமான எண் திசை நிறமெல்லாம் கிடையாது. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள் 3 நட்சத்திரக்காரர்களுக்கு. உங்களுடைய பலம் சுறுசுறுப்பு, வேகம், தைரியம், விடாமுயற்சி, அது ஜெயிக்கும். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் சிறக்கும் நல்ல நாள். என்ன நடக்குதோ அது உங்களுக்கு நல்லது, நல்லது தான் உங்களுக்கு நடக்கும். உங்கள் பார்வையில் அது கெட்டதாக கூட இருக்கலாம், ஆனால் அது கடைசியில் நல்லதாக முடியும், அதுதான். எனவே சந்தோஷமாக இருக்க, ஒன்றும் சிரமம் இருக்க, என்ன நடந்தாலும் அதனுடைய விளைவு உங்களுக்கு நல்லதாக இருக்கும். அனுகூலமான எண் 2-3 திசை தெற்கு மேற்கு, நிறம் வெள்ளை சிவப்பு. தனுசு ராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். உங்களோட பலம் பெருந்தன்மை, புத்தி கூர்மை, இதெல்லாம். உங்களுக்கு கீழே இருக்கிறவங்ககிட்டையும் கனிவாகவும் பணிவாகவும் பேசுறது, இதனாலெல்லாம் ஜெயிப்பீங்க. 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும், சந்தோஷம். அனுகூலமான எண் 3-4 திசை வடக்கு கிழக்கு, நிறம் வெள்ளை சிவப்பு. மகர ராசிக்கார நேயர்களே, அவ்வளவு சிறப்பான நாளாக இல்லை. கோயிலில் வீட்டில் எரியிற தீபத்தில் நெய் சேர்த்துங்க, பிரார்த்தனை பண்ணுங்கள், ஒரு மந்திரம் 108 தடவை எழுதுங்க அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போது அன்னை மகாலட்சுமியை நினச்சிக்கோ. என்ன சொல்கிறது? ஓம் அதிதியே போற்றி, ஓம் அதிதியே போற்றி, ஓம் ஆதவனே போற்றி. இந்த மந்திரங்கள் காப்பாற்றும். உங்களோட பலவீனம் வீண் பிடிவாதம், வீண் சொல்கிறது கொஞ்சம் தயக்கமாக இருக்குது, வீண் வம்பு தேடுவது, அதனால் கவனமாக இருங்க. அனுகூலமான எண் 2-3 திசை தெற்கு மேற்கு, நிறம் வெள்ளை சிவப்பு. கும்பராசிக்கார நேயர்களே, அவ்வளவு சிறப்பான நாளாக இல்லை. கோயிலில் வீட்டில் எரியிற தீபத்தில் நெய் சேர்த்துங்க, பிரார்த்தனை பண்ணுங்கள், ஒரு மந்திரம் 108 தடவை எழுதுங்க அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ அன்னை மகாலட்சுமி நினச்சிக்கோங்க. ஓம் ஓம் யமுனையே போற்றி, ஓம் யமுனையே போற்றி. இந்த மந்திரங்கள் காப்பாற்றும். நிதான் உங்களோட பலவீனம் என்ன? வீணாக பிடிவாதம் பிடிக்கிறது, எடுத்தறிஞ்சு பேசிடுறது, இது ரெண்டும் தான் பிரச்சனை. இந்த மந்திரம் உங்களை காப்பாற்றும். ஏழை எளியவங்களுக்கு காசு பணம் கொடுக்கறது நல்லது. அனுகூலமான எண் 1-3 திசை தெற்கு வடக்கு, நிறம் வெள்ளை சிவப்பு. மீனராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு, காரியம் சிறப்பாக நடக்கும். உங்களோட பலம் பெருந்தன்மை, புத்தி கூர்மை, எல்லாரையும் அனுசரித்து போகிறது, இதனால் ஜெயிக்கிறீர்கள். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும், சந்தோஷம். அனுகூலமான எண் 3-4 திசை தெற்கு மேற்கு, நிறம் வெள்ளை சிவப்பு. நேயர்களே, கல்யாணமான நேயர்களே, கணவன் மனைவி ரெண்டு பேர் ராசியுமே சிம்மமாக இருந்தாலோ, சிம்மம் மகரமாக இருந்தாலோ, சிம்மம் குமமாக இருந்தாலோ, ஜோசியர் ஜாதகத்தை காட்டி பரிகாரம் பண்ணிக்கோங்க. சிம்ம ராசிக்கார நேயர்கள், வெள்ளியிலே மாணிக்க மோதிரம் போடுறது நல்லது, ஜோசியர்கிட்ட கேட்டுக்கோங்க. கிழக்கு பார்த்த வாசல் உள்ள வீடு எல்லாருக்கும் ராசியாக இருக்காது, ஜோசியர்கிட்ட கேட்டுக்கோங்க. கம்ப்யூட்டர் ஜாதகம் போடுறத விட ஜோசியர்கிட்ட கொடுத்து ஜாதகம் கணிக்கிறது எப்போவுமே நல்லது. ஏன்னா அந்த ஊர் பஞ்சாங்கம் எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி அனுசரித்து அவர் செய்வார், அதனால தான் சொல்கிறோம். நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.